வெல்கம் டு AKSSVLOGs வ்ளாக்ஸ். இன்றைக்கி நாம் பாலப்பம் பண்ண போகிறோம். பாலப்பம்னா முட்டைப்பம்னு சொல்லுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்காக நான் 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம கூழ் மாதிரி கொஞ்சம் திக்காக காய்ச்சி எடுத்துடணும். இதுக்காக நான் 4 ஸ்பூன் தண்ணி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். மாவு இதில் தான் எடுத்துருக்கிறேன், அந்த அளவுக்கு 4 ஸ்பூன் தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இனி நாம் கூழ் மாதிரி கொஞ்சம் திக்காக காய்ச்சி எடுத்துடணும். ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம். நம்ம கொஞ்சம் இப்படி கிளறிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடியில் பிடிச்சிக்கும். நல்லா திக்காக வருது பாருங்கள். இதே மாதிரி நல்லா திக்காக வரணும். இது வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம். ஆக நான் ஒரு 2 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், அரிசி மாவை. அதே மாதிரி அந்த கூழ் கொஞ்சம் திக்காக காய்ச்சணும்னு சொன்னல, பாவு காய்ச்சணும்னு சொல்லும். இது ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், நல்லா ஆறியாச்சு. அப்புறம் இவ்வளோ தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் அரை முறு தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன், நல்ல கொஞ்சம் திக்கான பால். இதுக்காக நான் ஏற்கனவே தேங்காய் தண்ணியை 2 மணி நேரம் முன்னாடியே எடுத்து 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சுருந்தோம், மூடி வச்சுருந்தோம். அப்புறம் இதுக்கு தேவையானது ஈஸ்ட்டு. ஈஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். ஈஸ்ட்டு வந்து ஃபெர்மெண்டேஷனுக்காக தான் நம்ம போடுறோம். ஈஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்திடலாம். இந்த பாவு காய்ச்சி வச்சுருக்கிறதையும் தேங்காய் இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்படின்னு காமிக்கிறேன். இதே தேங்காய் போட்டுக்கலாம். பெரிய ஸ்பூனுங்கிறதுனால 1¼ ஸ்பூன் அளவுக்கு போதும். இது இதில் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். வாங்க இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க மாவிலேக்கு இது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கூழோட கொஞ்சம் இப்போ தான் ஃபர்மெண்டேஷன் ஆகும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் செய்ய அப்பம் செய்கிறதுக்கு. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது நாம் மூடி வச்சுக்கலாம். 1 6 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம பாலப்பத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆயிடுச்சு. இதை நாம் தேங்காய் பால் ஊற்றி கலரலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், தேங்காய் பால் ஊற்றி கிளறி உப்பு போட்டு 10 நிமிஷம் வச்சிடலாம். போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, பார்த்துட்டு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மாவு தயாராகிடும். மாவு ரெடி ஆயிடுச்சு, ஊற்றிடலாம் மாப்பச்சட்டியில்.
ஆயிரட்டும் மூடி வச்சிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தா ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்படி நாம் அப்பம் ரெடி ஆயிடுச்சு, பாலப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நாம் இதுக்கு சுண்டல் குழம்பு ரெடி பண்ணியிருக்கிறோம், வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் வீடியோ செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.